வணக்கம். ஜெம் உலக நிகழ்வுகளுக்காக நான் வித்யா யதிராஜன். நிகழ்வுகளை காணலாம். பன்ஷீர் மாகாணத்தில் தலிபான்களின் தாக்குதலில் பலத்த சேதம் ஏற்பட்டதை தொடர்ந்து தேசிய எதிர்ப்பு படையினர் பணிந்துள்ளனர். 34 மாகாணங்களை கொண்ட ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் 33 மாகாணங்களை கைப்பற்றிவிட்டனர். ஆனால் ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள பான்ஷீர் மாகாணம் தேசிய எதிர்ப்பு முன்னணி என்ற அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை அமைக்க தலிபான்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சூழலில் அவர்களுக்கு தலைவலியாக இருக்கிறது பான்ஷீர் மாகாணம். இவர்கள் எப்போதும் யாரிடமும் அடிபணிந்தது கிடையாது என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பான்ஷீர் மாகாணத்தை கைப்பற்ற தலிபான்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் தேசிய எதிர்ப்பு முன்னணி அமைப்பினருடன் ஏற்பட்ட மோதலில் 600 தலிபான்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் பன்ஷீர் மாகாணத்தில் தேசிய எதிர்ப்பு முன்னணி படையினர் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலிபான்களின் தாக்குதலில் பலத்த சேதம் ஏற்பட்டதை தொடர்ந்து தேசிய எதிர்ப்பு படையினர் பணிந்துள்ளனர். பன்ஷீர் மாகாணத்தில் இருந்து வெளியேற வேண்டும் எனவும் தலிபான்களுக்கு தேசிய எதிர்ப்பு முன்னணி அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். லிபியாவின் முன்னாள் அதிபர் கடாபியின் மகன் சாடி கடாபி சிறையிலிருந்து விடுதலையானார். இதுகுறித்து ஊடகங்கள் தரப்பில் கூறும்போது, லிபியாவில் புரட்சி ஏற்பட்ட போது கடாபியின் மகன் சாடி கடாபி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து வந்தார். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை லிபிய அரசு அவரை விடுதலை செய்தது. விடுதலை செய்யப்பட்ட சாடி கடாபி விமானம் மூலம் இஸ்தான்புல்லுக்கு சென்றார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1969 முதல் 2011 வரை லிபியாவின் சர்வாதிகாரியாக முகமது கடாபி செயல்பட்டார். கடந்த 2011 அவருக்கு எதிராக மக்கள் புரட்சி வெடித்து ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. சொந்த ஊரான சிர்டேவில் பதுங்கியிருந்த கடாபியை புரட்சிப்படை வீரர்கள் சுட்டுக் கொன்றனர். லிபியாவில் தற்போது ஏராளமான கிளர்ச்சி குழுக்கள் செயல்படுகின்றன. தலைநகர் திரிபோலி 3 முக்கிய கிளர்ச்சி குழுக்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது. லிபியாவில் ஏராளமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். உயிரை பாதுகாத்துக் கொள்ளவும் வறுமையில் இருந்து விடுபடவும் பெரும்பாலான மக்கள் புகலிடம் தேடி ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்ற வண்ணம் உள்ளனர். தைவான் அரசு சீன விமானப்படையைச் சேர்ந்த விமானங்கள் தங்களின் வான் எல்லைக்குள் புகுந்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறது. சீனா மற்றும் தைவான் நாடுகள் கடந்த 1949 வருடத்தில் உள்நாட்டு போர் ஏற்பட்டு தனித்தனி நாடுகளாக பிரிந்தது. எனினும் சீனா தைவான் தங்கள் நாட்டின் ஒரு பகுதி என்றுதான் கூறிக்கொண்டிருந்தது. மேலும் தேவை ஏற்படும் பட்சத்தில் படைபலத்துடன் சென்று தைவானை கைப்பற்றவும் செய்வோம் என்று மிரட்டல் விடுத்து வருகிறது. மேலும் தைவானை முழுமையாக கைப்பற்றுவதற்கும் சீனா முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இது மட்டுமின்றி சீனா ராணுவம் அடிக்கடி தைவானுக்குள் அத்துமீறி சென்று அவர்களின் ராணுவத்தினருடன் மோதி வருகிறது. இந்நிலையில் தைவான் அரசு தங்களது வான் எல்லையில் மீறி சீனாவின் விமானப்படையைச் சேர்ந்த 19 விமானங்கள் நுழைந்துள்ளது என்று குற்றம் சாட்டியிருக்கிறது. அணு ஆயுதத்தை ஏந்திய விமானங்களும் அதில் இருந்ததாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தைவானின் வெளியுறவுத்துறை தெரிவித்திருப்பதாவது, சீன விமானப்படையைச் சேர்ந்த J-16 வகை ஜெட் விமானங்கள், H-16 வகை விமானங்கள் என்று 19 விமானங்கள் தங்களது வான் எல்லையில் நுழைந்தது. அதன் பின்பு எங்களது விமானப்படை அவற்றை விரட்டியதாக தெரிவித்திருக்கிறது. எனினும் தற்போது வரை சீனா இதுகுறித்து எந்த விளக்கமும் தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்தார். 16 வயதுக்கு மேலானோர் சுகாதார மையங்களுக்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக கிரீன் பாஸ் திட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அபுதாபியில் சுகாதார சேவைகள் துறையின் கீழ் செயல்படும் அனைத்து சுகாதார மையங்கள் மற்றும் மருத்துவ அமைப்புகளுக்கு 16 வயதுக்கு மேலானோர் செல்லும் போது கண்டிப்பாக கிரீன் பாஸை எடுத்து செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த மையங்களில் அவசர சேவை பிரிவுகள் மற்றும் டிரைவ் த்ரூ பரிசோதனை வசதிகளை பெறுவதை தவிர்த்து மற்ற மருத்துவ ஆலோசனைகள் அனைத்திற்கும் கிரீன் பாஸ் அவசியம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது நாளை முதல் அனைத்து அரசு சுகாதார மையங்களிலும் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 16 வயதுக்கு மேலானோர் தடுப்பூசி மையம் உள்ளிட்ட அனைத்து சுகாதார நிலையங்களும் செல்லும் பொழுது இதனை பின்பற்ற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனிக்காக பணியாற்றிய மக்களை எப்படி பாதுகாப்பாக மீட்பது என்பது குறித்து நாம் தலிபான்களுடன் பேச வேண்டும் என்று ஜெர்மனி அதிபர் ஏஞ்சலா மெர்கல் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் ஆட்சி அதிகாரம் தலிபான்கள் வசம் வந்துள்ளது. தலிபான்களின் ஆட்சிக்கு பயந்து அந்நாட்டிலிருந்து ஏராளமானோர் வெளியேறினர். ஆப்கானிஸ்தானில் தங்கியிருந்த வெளிநாட்டவர்களும் மீட்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே அடுத்த ஒரு வாரத்திற்குள் தலிபான்கள் தலைமையிலான புதிய அரசு அமையும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் மீட்பு பணிகளுக்காக தலிபான்களுடன் பேச வேண்டும் என்று ஜெர்மனி அதிபர் ஏஞ்சலா மெர்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மெர்கல் கூறும்போது, ஜெர்மனிக்காக பணியாற்றிய மக்களை எப்படி பாதுகாப்பாக மீட்பது என்பது குறித்து நாம் தலிபான்களுடன் பேச வேண்டும். ஜெர்மனியின் மேம்பாட்டு அமைப்புகளுக்காக பணியாற்றிவிட்டு தற்போது அச்சுறுத்தலை எதிர்கொண்டிருக்கும் மக்களை நாம் கண்டிப்பாக மீட்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெம் உலக நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.